வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிஸையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா ரெசிபிஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் நீர் தோசை ரெசிபி அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு டே நைட் வரைக்கும் அதை ஊற வைக்கலாம் அதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி எடுத்த அதே கப்புக்கு கால் கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இது போல் நல்ல மை போல் அரைச்சிக்கலாம் அதோடு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் துருவல் இந்த ரெசிபிக்கு ஆப்ஷனல் தான் இருந்தாலும் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் அரிசியையும் தேங்காய் திருவள்ளையும் சேர்த்து அரைக்கும் பொழுது அதிகமாக தண்ணி சேர்க்காம ரொம்ப அத்தியாவசியமான தண்ணியை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா நைஸாக மாவு அரையும் இந்த மாவில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரிசி எடுத்த அளவுக்கு டபுள் மடங்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும் இந்த மாவை பெர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாவில் நம்ம உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை இனி தோசைக்காலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இதுபோல் லேசான தோசைகளாக வாக்கலாம் இந்த மாவில் பேப்பர் போல் ரொம்ப லேசான தோசைகள் கிடைக்கும் இதோட கூட எல்லா விதமான ஸ்பைசி சட்னிகளும் நல்லா இருக்கும் அதே மாதிரி டொமேட்டோ ஃப்ரை வெஜிடபிள் குருமா ஸ்டூ எல்லாமே நல்லா இருக்கும் நான் இப்போ தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் ஒரு அரை மூடி தேங்காய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொறிகளில் ஆட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் பாங்க நம்ம நீர் தோசை எவ்வளோ சாஃப்டாக பேப்பர் மாதிரி இருக்குன்னு அதோடு கூட இந்த ஸ்பைசியான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை உங்க வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள்